ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ருண அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடமை பாதை, அதாவது கர்த்தவிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம மூணு விஷயம் பார்க்க போகிறோம். ராஜபாதைங்கிறது எப்படி கடமை பாதையாக மாறுச்சு, நேதா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட சிலை திறப்பு, மற்றும் சென்ட்ரல் விஸ்டா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா? இதுக்கு முன்னாடி இதை எழுதிட்டு, இந்த மூணையும் எழுதிட்டு, அதுக்கப்புறம் நோக்கம் அங்கே எழுத மறந்துட்டேன், இதை அங்கே நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி இந்த மூன்று விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆங்கிலேய ஆட்சி சுவடுகளின் அடையாளத்தை அகற்றுதல், இந்த நோக்கத்துக்காக தான் இந்த மூணு விஷயங்கள் வந்து செய்யப்படுது, ஓகேவா? நிறைய மாற்றங்கள் செய்கிறாங்க, ஆங்கிலேய ஆட்சியில் நடந்த எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் செய்யப்படுது. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க மூன்று விஷயங்கள் தான் இது, ஓகேவா? ஜஃபாஸ், நம்ம வந்து கடமை பாதையை பற்றி பார்க்கலாம். கடமை பாதை எப்போ திறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 8, 2022 பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது, ஓகேவா? அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நல்ல ஒரு பெரிய நியூஸாக தான் போயிட்டு இருந்தது இல்லையா. அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடிமைத்தனத்தோட சின்னமாக இருந்த அந்த ராஜபாதை அதை மாற்றி கடமை பாதை அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ கடமை பாதை அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டெல்லியில் இருக்கிற அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்து இந்தியா கேட் வரைக்கும் உள்ள பகுதி தான் கடமை பாதை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி அதை மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கான காரணம் குடியரசு தின அணிவகுப்பு மற்றும் இதர எல்லா தேசிய நிகழ்வுகளுமே வந்து அந்த பாதையில் தான் நடத்தப்படுது. அப்போ வந்துட்டு அங்கே உள்ள அந்த போக்குவரத்து சிக்கல்கள், அதாவது இந்த பாதை இந்த சிறப்பு நிகழ்வுகள்லாம் நடத்தப்படும் போது போக்குவரத்து வந்து நிறுத்தி வைக்க வேண்டிய சிரமங்கள்லாம் நிறைய இருந்துச்சு, ஓகேவா? அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த அளவு அதிக வசதியோடு இந்த பாதை வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு, ஓகேவா? சரி, இதோட அமைப்புன்னு பார்த்தோன்னா, இது உருவாக்குறதுக்கு சுமார் 20 மாதங்கள் ஆயிருக்கு, ஓகேவா? அதே மாதிரி இதோட நீளம்னு பார்த்தா 3.20 கிலோமீட்டர், அது தோராயமாக 3 கிலோமீட்டர் வந்து இதோட அந்த கடமை பாதையோட நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாதையை சுற்றி சிவப்பு கிரானைட்டால் ஆன ஒரு நடைபாதை, அதாவது 15.5 கிலோமீட்டரில் வந்து அமைச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பாதையோட இரண்டு பக்கத்துலேயும் 19 ஏக்கரில் கால்வாய்கள் வந்து புதுப்பித்து அங்கே வந்து படகு சவாரி வசதி வந்து செஞ்சுருக்காங்க. அந்த பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்ததான் இந்த சிறப்பம்சங்கள், இந்த பாதையோட சிறப்பம்சங்கள் என்னென்னா, மேம்படுத்தப்பட்ட வாகன நிறுத்துமிடங்கள். ஸோ வாகன வசதி இல்லை, அந்த போக்குவரத்து பிரச்சனைக்காக தானே மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து சுமார் 1125 வாகனங்கள் நிறுத்துகிற மாதிரி வசதிகள் இருக்குது. சுமார் 35 பேருந்துகள் வந்து நிறுத்துகிற அளவுக்கு வந்துட்டு அங்கே வாகன நிறுத்துமிடங்கள் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. அடுத்து நவீன முறையிலான இரவு நேர விளக்குகள், அதாவது 900 மின் கம்பங்கள் மற்றும் 74 பழங்கால விளக்கு கம்பங்கள், இதெல்லாம் வந்து அங்கே அமைச்சிருக்காங்க. அடுத்து மழைநீர் சேகரிப்பு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை, இதெல்லாம் அங்கே சிறப்பான ஒன்றா இருக்குது. அடுத்து புல்வெளிகள்லாம் நல்லா அமைச்சிருக்காங்க, அதாவது 3.90 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு புல்வெளிகள் அமைச்சிருக்காங்க, ஓகேவா? அடுத்து விற்பனை அங்காடிகள் நிறைய அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு, அதாவது சுமார் 40 கடைகள் வந்துட்டு அங்கே உருவாக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அதாவது அந்த பயன்படுத்தின தண்ணீரையே மறுசுழற்சி செய்கிற அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய புதிய வசதி கொண்ட இடங்கள், அதாவது உட்கார்றதுக்கு நிறைய கிரானைட் இருக்கைகள் அப்படிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது இதோட பின்னணின்னு பார்த்தோன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி கிங்ஸ்வே, அதாவது அரசர் வழியை வந்து கிங்ஸ்வேன்னு சொல்லியிருக்காங்க, அரசி வழியை வந்து குயின்ஸ்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுதந்திரத்துக்கு பின்னாடி அது வந்து ராஜ்பாத் ஜன்பாத் அப்படின்னு மாறி இருந்துச்சு. இப்போது 75 வருஷத்துக்கு பின்னாடி அந்த ராஜ்பாத்ங்கிறது கடமை பாதை, அதாவது கர்த்தவியா பாத் அப்படின்னு மாற்றிருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்த ரெண்டாவது விஷயம், நேதாஜி சிலை திறப்பு, அதை பற்றி பார்க்க போகிறோம். நேதாஜி சிலை இந்தியா கேட்டுக்கு பக்கத்தில் வந்து திறந்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 5ஜார்ஜ் அப்படிங்கிறவரோட சிலை இருந்திருக்கு, அதை 1968 வந்து நீக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா நேதாஜி அவர்களோட ஹோலோகிராம் உருவ சிலை வந்து திறந்துருக்காங்க. எப்போனா ஜனவரி 23, 2022, அதாவது பராக்கிரம தினம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தினத்தை அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே இடத்துலையே அந்த ஹோலோகிராம் உருவ சிலை இருந்துச்சு இல்லையா, அதே இடத்துல நேதாஜியோட உருவ சிலை ஒன்று வந்து
திறந்து வச்சுருக்காங்க. எப்போனா இப்போது செப்டம்பர் 8, 2022 ஓகேவா. ஸோ இதோட அமைப்பு எந்த மாதிரி அப்படின்னா, அந்த உருவசிலையோட அமைப்பு உயரம் வந்துட்டு 28 அடி, எடை வந்து 65 மெட்ரிக் டன். வடிவமைப்பு யார் அதை உருவாக்குனதுன்னா அர்ஜுன் யோகிராஜ் அப்படிங்கிற ஒருத்தவரோட தலைமை சிற்பி அவர், அவரோட தலைமையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த சிலை. ஓகேவா, இதோட ஸ்பெஷல் என்னென்னா, அது ஒற்றை பளிங்கு கல்லால் ஆனது. அந்த சிலை ஃபுல்லாக ஒரே ஒரு பளிங்கு கல்லால் செஞ்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட சிலை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விடுதலை போராட்டத்துக்கு நேதாஜியோட தீவிர பங்களிப்புக்கு பொருத்தமான அஞ்சலி. ஓகேவா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்துட்டு இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, பர்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவங்களோட பெருமை நிறையவே புகழ் வந்து ஓங்கி இருந்தது இல்லையா. அதோடு இல்லாமல் நம்மளுடைய தமிழர்களையும் அந்த போராட்டத்தில் ஈடுபடுத்தி நம்மளோட இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு நம்ம பங்கையும் ரொம்ப அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து நினைவு அஞ்சலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததான் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் விஸ்டா திட்டம். இதை வந்து ஏற்படுத்தின துறை வந்துட்டு, இது நடைமுறைப்படுத்துகிற துறை வந்து மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை. இதுக்கான பட்ஜெட்னு பார்த்தோன்னா 13,450 கோடி. ஓகேவா. ஸோ இந்த விஸ்டா அந்த திட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் ஒன்று உருவாக்குறாங்க இல்லையா இப்போது, அது வந்து 4 மாடிகளுடன் முக்கோண வடிவத்தில் இருக்குது. அதோடு இல்லாமல் 64,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 2020 வந்து அது தொடங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அதை தொடங்கியிருக்காங்க. ஓகேவா. அடுத்ததாக இதில் வந்துட்டு பிரதமர், துணை குடியரசுத் தலைவர் அவர்களோட இல்லம், மத்திய அமைச்சகங்களோட செயலகம், இதெல்லாத்தையுமே உள்ளடக்கினது தான் சென்ட்ரல் விஸ்டா திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. சட்டம் இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள்னால், அதே மாதிரி நடைபாதைகள், புல்வெளிகள், விற்பனை அங்காடிகள், 900 மின்விளக்குகள், சுரங்கப்பாதைகள், 300 CCTV கேமராக்கள், அதோட சுமார் 400 கிட்ட வந்துட்டு அந்த கிரானைட் இருக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசதி கொண்ட பல இடங்கள் வந்துட்டு அங்கே தயார் பண்ணிகிட்ருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ். ஓகேவா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு இந்த 3 சிறப்பு நிகழ்வுகள், அதாவது ராஜபாதை டு கடம்பப்பாதை, நேதாஜி சுபாஷ், சந்திரபோஸ் அவர்களோட சிலை திறப்பு, சென்ட்ரல் விஸ்டா, இது மூணுத்தை பற்றி ஒரு ஓவரால் வியூ பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு புதிய ஸ்கீமோடு உங்களை பார்க்குறேன். ஓகேவா. தேங்க்யூ.